ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்லேயே வடைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஊற வச்சுருங்க 1 to 2 hours. நீங்கள் மார்னிங் பண்ணுற மாதிரி இருந்தால் பிஃபோர் நைட்டே ஊற வச்சுருங்க. மார்னிங் எழுந்ததும் ஜஸ்ட் இதை அப்படியே கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முழுசாக இருக்கிற மாதிரி மீதி எல்லாமே நல்லா கிரைண்ட் ஆகிற மாதிரி உப்பு போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அவிக்கிறீங்களே, இட்லி அவிக்கும் போது ஒரு தட்டில் இட்லி இன்னொரு தட்டில் இதை வச்சு அவிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து தூள் தூள் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் பொரிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதில் நீங்கள் பூண்டு, சீரகம், மிளகாய் போட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு அப்புறமா நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டும் செய்யலாம். பட் அது ரொம்ப ஹெல்தி கிடையாது, இது கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கும், அதனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போது எப்படி மசாலா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் இப்போ எண்ணெய் வச்சாச்சு. இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, லவங்கம் 2, இதெல்லாமே ஜாதிபத்ரி இதெல்லாமே போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே நான் 3 பச்சை மிளகாய் கீறி இருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டுடுறேன். தட்டி வச்சுருக்கேன், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடுறேன். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடுங்க, கொஞ்சம் கிரேவி மாதிரி அப்போ தான் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் எப்பவும் அரைச்சிருக்க மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், பிகாஸ் கலர் கொடுக்கும் அப்படின்றதுனால. காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கலர் கொடுக்கும். நீங்கள் கலர் ஆட் பண்ணாதீங்க, வடகறினாலே கலர் வேணும் இல்லையா. அதனால் நான் கொஞ்சம் சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், பிகாஸ் நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். எவ்வளோ வேணுமோ அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு கூட மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் போட்டுடுறேன், பிகாஸ் அந்த அவிச்சிருக்கோம் இல்லையா அந்த பருப்பில் ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போது நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த வடை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பார்த்துட்டு. நான் ஏன் இந்த வடையில் வந்து அவிக்கும் போது நான் பூண்டு சீரகம் இதெல்லாம் போடலை அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து ஃபுல்லாக அந்த பூண்டு ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும், இல்லை சீரக ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மசாலாவில் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நான் வெறுமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும், நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உதிர்த்து வச்ச வடையை போட்டு நல்லா கலர் ஏறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணியோடு நிப்பாட்டினீங்கன்னா மட்டும்தான் ஒரு 10 minutes கழித்து நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஸோ நீங்கள் இன்னும் திக் கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிங்கன்னா ரொம்ப திக்காகிடும், சாப்பிட முடியாது, கிரேவி மாதிரி இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் கரெக்ட் ஸ்டேஜ். இப்போது கறி லீவ்ஸு, கொத்தமல்லி இதெல்லாமே மேலே போட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். Now it's time to serve. இப்போ பாருங்க டேஸ்டியான வடகறி ரெடி.